வெல்கம் டு சனா ஹோம் குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நாங்கள் நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரி தான் வந்து போயிருக்கோம். எதுக்கு நான் வந்து பீச்சுக்கு போயிட்டு அங்கேருந்து நாகர்கோயில் வந்துட்டு இரணியில் வந்து போயிட்டு அப்புறம் வந்து போக போகிறோம். ஜாலியாக இருக்க போது இப்போ நாங்கள் வந்து கன்னியாகுமரி தான் வந்து போயிட்டுருக்கோம். வாங்க வீடுக்குள்ளே போகலாம். வீடுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடுக்குள்ளே போகலாம். அவ்வளோ தான், ரூம்லேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. அதாவது கன்னியாகுமரி போகலான்னு சொல்லிட்டு சரி காலையிலேயே கிளம்பிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பிளானு கன்னியாகுமரி போயிட்டு அப்புறம் எங்கள் பெரியம்மா வீடு இரணியில் இருக்குது, சரி லஞ்சுக்கு வந்து பெரியம்மா வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் சரி சீக்கிரமாக வந்து கன்னியாகுமரி கிளம்பிட்டோம். நாங்கள் சீக்கிரம் கிளம்புறதுனால கிளைமேட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பிரிட்ஜ் மேலேருந்து பார்க்கும்போது அந்த மலையெல்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டைம்லேயும் மிஸ்ட் இருக்கும், நல்லா தெரியும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே அடிக்கடி நிறைய குளங்க இந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தென்னை மரமும் இங்கே நிறைய இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், கிளைமேட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வெயில் இல்லாமல் கிளைமேட் பார்த்தீங்கன்னா மைல்டாக மழை வர மாதிரி தான் இருந்துச்சு. இதுவுமே போகிற வழியில் ராகவேந்திரர் கோயில், அது வந்து அப்போ தான் கட்டிகிட்டு இருந்தாங்க, இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆனால் போகலை அந்த கோயிலுக்கு. பாருங்க வீடியோவில் பார்க்குறதுக்கே ஏரியாலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது போகிற வழியில் லெஃப்ட் சைடில் ஒரு மலை இருந்துச்சு, அது அழகாக இருந்துச்சுன்ட்டு பாலா வந்து அதை ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். அப்புறம் இது பார்த்திங்கன்னா போகிற வழியில் இருக்க சாய்பாபா கோயில். ஆனால் நாங்கள் இப்போ போகல, சரி வரும்போது போய்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போகலை. இந்த குளத்தில் பாருங்கள் நிறைய தாமரைப்பூ இருந்துச்சு. சரி நின்று இங்கே நம்ம ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே நிறுத்தினோம். பாருங்கள் கிளைமேட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா ஜில்லுன்னு. இருங்க உங்களுக்கு அந்த குளத்தை காமிக்கிறேன். இதோ பாருங்க, இதுதான் குளம். ஃபுல்லாக குளம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த தாமரைப்பூ இருக்குது. இது சீசன் போல், நான் போன டைம் வந்தப்பெல்லாம் இதில் இல்லை, இந்த டைம் நிறைய பூத்திருக்கு. அவ்வளோதான், கன்னியாகுமரி வந்தாச்சு. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் திருப்பதி தேவஸ்தானம் மூலிமா இங்கே ஒரு கோயில் கட்டியிருக்காங்க, பெருமாள் கோயில். அதுதான் இது. சரி அங்கே வரலாம், நாங்கள் இது வரைக்கும் இங்கே வந்ததில்லை, அதனால் சரி ஃபஸ்ட் அங்கே வரலான்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த கோயில் பாருங்கள் நல்ல ரொம்ப பெருசாக இருக்குது. இதுவுமே ஒரு கடற்கரை ஓரத்தில் தான் இந்த கோயில். பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கோயில். கோயில் சுற்றி நிறைய இடம் இருக்குது, முன்னாடி கார்டனும் இருக்குது. பார்க்கிங்க்கே பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய இடம் இருக்குது, அதனால் வண்டி பார்க் பண்ணுறதெல்லாம் நல்ல ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாருங்கள் கோயில் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி போகணும். கோயிலுக்கு முன்னாடி தான் இந்த கார்டன்லாம் இருக்குது, சைடில் பார்த்தீங்கன்னா கடல் இருக்குது. மேலே கோயில் வந்து சென்டரில் இருக்குது. கோயிலை சுற்றியுமே சுற்றி நல்ல நிறைய இடம் இருக்குது, நம்ம சுற்றி பார்க்கலாம். அப்புறம் கோயிலோட லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு இங்கேருந்தே விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் நல்லா தெரியும். இந்த வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் மேலேருந்து காற்று அவ்வளோ சூப்பராக அடிக்குது. நம்ம இப்போ இந்த விவேகானந்தர் பாறையில் இருக்கும்போது நல்லா உங்களுக்கு காற்று அடிக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இங்கேயுமே அந்த ஃபீல் தான் ஆகுது. இப்போ அங்கே விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கெலாம் வந்து போட் இப்போ அலோடு இல்லை, அதனால் யாரும் இப்போ அங்கே பெருசாக போகிறதில்லை. அது இல்லாமல் இந்த கோயில் வந்து இப்போ நல்லா இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கனால நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சென்டரில் வந்து பெருமாள், அங்கே வந்து நம்ம வீடியோ எடுக்கக்கூடாதுனால அங்கே நான் உள்ளே எடுக்கலை. கோயிலுக்கு பின்னாடி லெஃப்ட் சைடில் வந்து ரெண்டு அம்மனும், லெஃப்ட் சைடில் ஒரு அம்மனும் ரைட் சைடில் ஒரு அம்மனுக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் சரி கன்னியாகுமரி பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம்.
இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில், கீழே இறங்கவே முடியாது அந்த அளவுக்கு வெயில். சரி எப்படியும் போட்டிங்கும் போகிறது இல்லை, அது இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே காந்தி மண்டபம் இங்கெல்லாம் பார்த்ததுனால, அது இல்லாமல் மதியம் நல்ல வெயிலுன்றனால நாங்கள் இறங்கவே இல்லை. சரி பார்க்கிங் போயிட்டு அப்படியே வண்டி திருப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சரி ஏதாவது பீச் ஓரம் போகலான்னு சொல்லிட்டு அங்கே அன்னை ரெசார்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த இடம், அதனால் அந்த பீச் சைட் போகலான்னு சொல்லிட்டு அந்த சைடு வந்தோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்னை ரெசார்ட் போகிற வழி. இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள் கடல் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு, அந்த கலரே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், ஒரு மாதிரி க்ரீனிஷாக. இந்த வியூ பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா போனாதான் அன்னை ரெசார்ட்டு. அங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்காரதுக்கு எல்லாம் பெஞ்சு இந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் ஈவினிங் டைமில் போனால் அங்கே நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணலாம். நாங்கள் போன டைம் வந்து ரொம்ப மதியன்றனால நாங்கள் இறங்கலை. இதோ பாருங்கள் இங்கெல்லாம் ஈவினிங் டைமில் உட்காந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இங்கேருந்து பார்த்தாலுமே திருவள்ளுவர் சிலையும் மேகானந்தர் இதுவும் நல்லா தெரியுது லெஃப்ட் சைடில். சரின்னு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோ பாயிண்ட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போன டைமே வந்து நாங்கள் போய் அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இந்த டைம் வந்து சரி நம்ம லாஸ்ட் டைமே எடுத்தனால நாங்கள் சும்மா போய் அங்கே பார்த்துட்டு மட்டும் வந்தோம், இறங்கலை. இறங்கி நாங்கள் ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கலை. அந்த இடம் தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்குது. இந்த கார்னர் தான் இந்த ஃபோட்டோ பாயிண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி பாறைங்க இந்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் ஃபோட்டோ எடுக்க. அவ்வளோதான், நாங்கள் இப்போ கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு இப்போ எர்ணியல் போயிட்டுருக்கோம். போகிற வழி தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வர பாலம் வந்து இப்போ புதுசாக கட்டினது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பழைய பாலம் இருக்குது, அது வந்து சுனாமி வந்தப்போ அந்த பாலம் வந்து அடிச்சிட்டு போயிட்டதுனால இப்போ வந்து இது புதுசாக கட்டியிருக்காங்க. அவ்வளோதான், நாங்கள் எர்ணியல் வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.